வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சன்னடியோஸ். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹை பவர்ஃபுல்லான டிராக்டருக்கு 251 ஆம்பிளிஃபையர் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கஸ்டமர் பார்த்திங்கன்னா கரூர், அங்கேருந்து நமக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பேனல் பார்த்திங்கன்னா எங்கள் லைட் செட்டிங்கோட வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதனால் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃப்ரண்ட் பேனல் பார்த்திங்கன்னா அகலிக் பேனல் போட்டிருக்கோம். ஆம்பிளுடைய இன்டீரியர் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் லுக்கில் வந்து என்னென்ன வச்சுருக்குன்னு பற்றி பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சப்புக்கான வால்யூமு, சரௌண்டிங் கிடையாது, சும்மா டம்மி தான். பேஸு ட்ரிபிளு, இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் வால்யூமு. ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று போட்டிருக்கேன். இந்த சுவிட்ச் பார்த்திங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல் வர ஏரியில் லைட்டிங்கு வந்து தேவையான ஆன் பண்ணிக்கிற மாதிரியும் தேவைன்னா ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஆம்பினுடைய இன்டீரியரில் என்னென்ன யூஸ் பண்ணிக்கிறோம்னு பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆம்பினுடைய இன்டீரியர் இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு பவர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஜிஆர் பிராண்டுடைய இன்வெர்டர் போர்டு, வந்து ரெண்டு போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பவர் ஆம்புக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி இன்வெர்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமார் ஆடியோஸுடைய 4-pad SMD போர்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 4 ஃபெட்டில் ரெண்டு போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லெப்டேட்டுக்காகவும், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சபோவுக்காகவும் போட்டிருக்கோம். நல்லா ஹெவியாக போட்டிருக்கோம். ஃபேன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்டிஎனில் நல்ல குவாலிட்டியான ஃபேன் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு ஏர் இன்னுக்காகவும், இங்கே ஒரு ஏர் இன்னுக்காகவும் போட்டிருக்கேன். இது சப் ஊப்பருங்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து ஏர் இன்னுக்காக போட்டிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கான ஹீட் சிங் பிளாக் இதுக்காக நான் போட்டிருக்கேன். அடுத்தது ப்ரீ போர்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரிப்ளெக்ஸில் பிடி போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். சப்புக்கு பார்த்திங்கன்னா சக்தியில் சப்போர்ட் போர்டு போட்டுக்கிறேன். இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி யூஎஸ்பி போர்டிலேருந்து வர கெயின் இன்க்ரீஸுக்காக ஒரு 2-channel கெய்னர் போர்டு போட்டுக்கிறோம். ஒரு டிசி போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த போர்டு பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு ஃபேனுக்கும் வந்து 2 லோடு கரெக்டாக கொடுக்குறதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எங்கெங்கே ஹீட் சிங் சிலிவ் வண்டிங்கிறதுனால எங்கெங்கே ஹீட் சிங் சிலிவ் தேவைப்படுதோ அத்தனை ஹீட் சிங் சிலிவ் போட்டிருக்கோம். டேக் போட்டிருக்கிறோம். எல்லா ஒயருமே பார்த்திங்கன்னா எவரெஸ்ட்டில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கண்ட்ரோல் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஹெல்கன் கண்ட்ரோல் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கண்ட்ரோலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்இடி டிப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். யூஎஸ்பி போர்டு பார்த்திங்கன்னா ஐபிஎல்லில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி பேக் சைடில் பவர் செக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 2.5 mm நல்லா ஹெவியான நல்லா குவாலிட்டியான ஒயர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ரெட்டு பார்த்திங்க அப்படின்னா மெயின், பிளாக் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எர்த்துனா கிரவுண்டு. இதை வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து பேட்டரிலே அடிக்கணும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிங்கன்னா வெயிட்டு ரிசல்ட்டு சப்போனுடைய பேஸ் ரிசல்ட்டு வால்யூம் எல்லாம் சூப்பராக இருக்கும். பேட்டரி வந்து நல்லா இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் நல்லா ஹெவியான எவரெஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ஒயர் நல்லா ஹெவியான ஒயர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு ஒயரும் தனித்தனியாக சிலிவ் போட்டு டேக் கட்டியிருக்கிறல்ல, இந்த ரெண்டு ஒயரும் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டுக்கான லைனு. லெஃப்ட் ரைட் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து 200 வாட்ஸ், ஒவ்வொரு லைனுக்கும் 100 வாட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி சப்வூஃபருக்கு பார்த்திங்கன்னா 200 வாட்ஸு, 4 ஃபெட்டுங்கிறதுனால 200 வாட்ஸ். இது தனியாக எல்லாம் ஹீட் சிங் சிலிவ் போட்டு நம்ம வெளியே வரைக்கும் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைட்டிங் வந்து ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். லைட்டிங் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. இது இல்லாமல் கஸ்டமர் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து நல்லா ஹெவியாக கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. நம்ம ஸ்பீடானிலே பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி மேக்னெட் ஊஃபர் வந்து 2 பீஸ் போட்டுட்டோம். இதுக்குண்டான ஒயர் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்களே கொடுத்துருங்க, நல்லா ஹெவியாக கொடுத்துருந்தாங்க. ஒயர் பாருங்கள் கேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயரில் வந்து எவரெஸ்ட்டில் போட்டிருக்கேன், நல்லா ஹெவியான ஒயரு. அதே மாதிரி ட்யூட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாஃபிக்கில் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா நீட்டாக இருக்கணும், நல்லா ஹெவியாக இருக்குன்னு கேட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நல்லா ட்யூட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா டாஃபிக்கில் யூஸ் பண்ணியிருக்கேன். கெப்பாசிட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம 4-pad SMD இப்படி போட்டிருக்கோம். அதே மாதிரி பேட்டரிக்கு வர ஒயர் மானத்தை நீங்களே கொடுத்துருங்க, நாம் இங்கே வாங்க முடியாது, சரியாக கிடைக்காத மாதிரி சொல்லியிருந்தாப்பில். அதனால் பார்த்தீங்கன்னா 2.5 mm நல்லா குவாலிட்டியான ஒயர் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ கேட்டாப்படியோ அதை விட ஒவ்வொரு மீட்டர் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன். அதே மாதிரி பேட்டரியில் அடிக்கிற கிளிப்பு மாதிரி சால்டர் பண்ணி ஸ்லீவ் போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரெட்டு வந்து மெயினுக்காகவும் பிளாக் வந்து உங்களுக்கு வந்து கிரவுண்டு மைனஸுக்காகவும் போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி போர்டு ரிமோட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய ரிமோட் கொடுத்துருக்கோம். நம்ம நார்மலாக வர ரிமோட் கிடையாது, ட்ரிபிள்ஏசில் யூஸ் பண்ணுற மாதிரி பெரிய ரிமோட் ஒன்று கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பென் ட்ரைவ் ஒன்று கேட்டிருந்தாரு. பென் ட்ரைவே சாங்ஸ் லோட் பண்ணி கேட்டிருந்தாப்புல எல்லாமே வந்து இதில் நம்ம ரெடி பண்ணி சாண்டிஸ்கில் கேட்டிருந்தாரு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே டோட்டலாகவே
பாக்ஸ் மட்டும் அவற்றிருக்கு. சப்பு வந்து எங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஒரு பீஸ் இருக்குது, நான் போட்டு பார்க்குறேன், நல்லா இருந்தால் பார்க்கலாம், இல்லை அப்படின்னா அதையும் கொஞ்சம் நாளில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆம்பனுடைய எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த ஒயரிங்கு பேட்டரி எல்லாம் நீட்டாக இருந்து இந்த லைன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த செட்டுடைய ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். செட்டுடைய லுக்குக்காக நான் சொல்ல வரல, உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஆம்ப் எல்லாமே தனித்தனியாக போட்டிருக்கோம். வெயிட் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கரில் வர ப்ளஸ் மைனஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். எவ்வளோ நேரம் சாங் கேட்டாலும் உங்களுக்கு வந்து வால்யூம் சூப்பராக இருக்கும். சும்மா 2 பாயிண்ட் இல்லை 3 பாயிண்ட் இப்படி வச்சிங்கனாவே போதும், வால்யூம் பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் நல்லா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஆடியோ பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும். டேட்டருக்கு நல்லா ஹெவியாக வேணும்னு நினைக்கிற கஸ்டமர் மேக்ஸிமம் இந்த செட்டு வந்து உங்களுக்கு யூஸாக இருக்கும். டேட்டருக்கு மட்டும் கிடையாது, 12 வோல்ட்டுக்கு இந்த அளவுக்கு நான் செட்டு வைக்கிற அளவுக்கு இடம் இருக்குது அப்படின்னு நினைக்கிற எந்த கஸ்டமராக இருந்தாலும் ஹெவினா இந்த செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ரிசல்ட்டு கொடுக்கும். இதுக்கு தான் இந்த ஸ்பீக்கர் போடணும். நான் நார்மலாக இருக்கிற 40 வாட்ஸ் 50 வாட்ஸ் ஸ்பீக்கர்லாம் போட்டு வால்யூம் வச்சா ஸ்பீக்கர் போயிடும். குறைஞ்சபட்சம் ஒரு 80 to 100 வாட்ஸ் வந்து ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி செட்டுக்கு பார்த்தீங்கன்னா. அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வால்யூம் வைக்கிறதுக்கும் அதேமாதிரி 15 யூஸ் பண்ணுறதா தாராளமாக யூஸ் பண்ணலாம். 2 15 வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். செட்டுடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு லைட்டிங் வந்து ஒரு சேனல் ஆன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள், ஏன்னா சாங் ப்ளே பண்ணால் காப்பிரைட் ஆயிரும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டிங் மட்டும் எப்படின்னு யூஸ் ஆகணும்னு சொல்லி காட்டுறேன். கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை ஆன் பண்ணி டெஸ்டிங் வீடியோ வந்து அனுப்பிடுவோம். நம்ம செட் எடுக்கிற எல்லா கஸ்டமருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆன் பண்ணி நேரில் வந்தால் நம்ம அதை போட மாட்டோம், இல்லை நம்ம பார்சல் தான் போடுறோம் அப்படின்னா நம்ம ஒரு சாங்ஸ் ஒரு ப்ளே பண்ணி அதை நம்ம வந்து அவர் கஸ்டமருக்கு அனுப்பிட்டு லைனை எப்படி கொடுக்கணுங்கிற ஒரு வீடியோ மனத்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு அனுப்பிடுவோம். அப்படியே சப்போஸ் மறந்துட்டால் கூட எனக்கு கால் பண்ணிடுங்க, செட்டு ஃபிட் பண்ணும் போது ரொம்ப லாங்கலுக்குன்னு என்ன எப்படின்னு டீட்டில் கேட்டுட்டு ஃபிட் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லிடுவோம். மேக்ஸிமம் இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்ம கரூர் தான். இப்போ வந்து இவருக்கு வந்து நம்ம ஆர்டர் கொடுத்து 2 நாள் செட்டு ரெடி ஆகிடும், 2 நாள் டெலிவரி பண்ணலாம்னு சொன்னோம். ஆனால் நேற்று தான் எல்லாம் காலையில் பண்ணிடுது, இன்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னா செட்டு வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டோம். அதுக்கு தான் அந்த டைம் இருந்துச்சு, அதனால் முடிச்சிட்டோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால பார்த்தீங்கன்னா பார்சல் வந்து ஆஃபீஸில் லீவு, அதனால் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை தான் பில் ஆகும். செவ்வாய் புதனுக்கு பார்த்தீங்கன்னா அவர் கை கிடச்சிரும். ஓகேங்களா, நம்மளுடைய ஆர்டர் பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம எடுக்கிறோம். நம்ம செட்டு ஆல்ரெடி ஆர்டர் எடுத்திருந்தோம் அப்படின்னா மணி 1 நாள் 2 நாள் டைம் சொல்லி அதுக்கப்புறம் தான் நம்ம ஆர்டர் வாங்கி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். யாருக்கு ஆர்டர் எடுத்தாலும் நம்ம சொன்ன டைம் கரெக்டாக கொடுத்துருவோம், அதேமாதிரி பெஸ்ட்டாக தான் கொடுப்போம். ரொம்ப லோ குவாலிட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்கிறதில்ல, ஏன்னா செஞ்சு கொடுத்து அங்கே போய் ஒன்றும் வரல அப்படின்னா அந்த பணம் வேஸ்ட்டாக போயிடும். சரிங்களா, இதனுடைய ரிசல்ட் நல்லாயிருக்கும். இல்லை லோ பட்ஜெட்டில் கேட்டாலும் ஓரளவுக்கு லிமிட் தான், ரொம்ப லோ பட்ஜெட்டில் நம்ம செய்கிறதில்ல. இது 2.51 அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு அமௌண்ட் சொல்கிறேன். ஒரு நம்ம வண்டிக்கு அப்படின்னா ஒரு 2000 ரூபாய்க்கு போடலாம், 2500 ரூபாய்க்கு போகலாம், அது இடம் அடைச்ச மாதிரி இருக்கும். அதனால் எப்படி பேஸ் வச்சாலும் வரும். அதனால் இல்லை ஹெவி அப்படின்னா இது மாதிரி இன்வெர்ட்ரு போட்டு ரெடி பண்ணோம், இல்லை இதுக்கு மேலே எனக்கு ரொம்ப ஹெவி அப்படின்னா நம்ம பஸ்ஸுக்கு மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் வைண்டிங் பண்ணி நம்ம ரெட்டிபி செக்ஷனில் வேறு வச்சு அதுக்கு மேலே ரெடி பண்ணணும். அது இன்னும் காஸ்ட்டாக வரும், இன்னும் 2-3000 ரூபா சேர்ந்து வரும், இல்லை ஒரு 5 ரூபாய்க்குள்ளே சேர்ந்து வரும். அதுக்கு இந்த கேபினட் உட்காராது, அது மாதிரி பிரச்சனை நிறையா இருக்குது. ஆனால் வண்டிக்கு பார்த்திங்கன்னா இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த செட்டு தேவைப்பட்டால் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதனால் வரைக்கும் சன் ஆடியோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அப்படியே கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷனில் வரும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செட்டு தேவைப்பட்டால் வீடியோவிலேயே பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறீங்க. செட்டு மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை ஸ்பீக்கர் ஐட்டு தடவை டோட்டலாக வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை பாக்ஸோட வேணாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ வாங்கிக்கலாம். அதேமாதிரி நேரில் வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக வரலாம், அதுதான் எனக்கு பெஸ்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு இல்லை சார் நம்ம ரொம்ப லாங்கில் இருக்கேன், எனக்கு கொரியர் அனுப்ப முடியுமான்னு கேட்டிங்கன்னாலும் கொரியர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த லைட்டிங் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சேனல் ஆன் மணி காட்டுறோம் பாருங்கள், மறந்துட்டேன், ஒரு சேனல் ஆன் மணி காட்டுறோம் பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்து ரொம்ப நன்றி. லைட்டிங் மட்டும் ஒரு சேனல் ஆன் மணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் செட்டு வந்து ஆன் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி டிஸ்பிளே மட்டும் தெரியும், பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் ஓடிட்டுருக்கு, அந்த சவுண்டு மட்டும் தான், மற்றபடி எந்த நாய்ஸ் எதுவுமே கிடையாது. டபுள் ஃபேன் போட்டிருக்கேன் உள்ளார, வந்து 2 ஃபேன் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் வருது உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த லைட்டிங் பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். லைட்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்ட்ரோல் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து லைட்டிங் வந்துடும், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கீழே நாப்பு இந்த நாப்புலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். லைட் ஒரு சேனல் ஆஃப் பண்ணுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்ட்ரோல் லைட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நைட்டில் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு
செட்டு பிளாக்குக்கு அந்த ப்ளூவுக்கும் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம செல்லுங்கிறதுனால லைட்டாக கிளார் அடிக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டிங் வந்து நீட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வந்து டிஸ்பிளே வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது மாதிரி செட்டு தேவைப்பட நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை நமக்காக டைம் ஒதுக்கி பொறுமையாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.